மனம் உடலிலே ஐந்து நிலைகளிலே வேலை செய்கிறது. பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலேயும் அல்லது மனம் உள்ள மற்ற உயிரினங்களிடத்திலேயும் விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற மூன்று நிலைகள் மாறி மாறி மனம் வேலை செய்கிறது. விழிப்பு நிலையிலே நம்முடைய ஐந்து புலன்களோடு இணைந்து மூளையோடு இணைந்து பணியாற்றப்படுகிறது. அடுத்து உறக்கத்திலே படுக்கும்போது, உறக்கத்திலே கனவு காணும்போது சூட்சும சரீரத்திலே செயல்படுகிறது. ஆழ்ந்த உறக்க நிலையிலே மனம் வந்து தூக்கத்திலே காரண சரீரத்திலே லயத்து இருக்கிறது. இந்த விழிப்பு, கனவு, உறக்கம் இந்த மூன்று நிலைகளும் மாறி மாறி வருகின்றன. இதுக்கு அடுத்ததாக துரியம், துரியாதீதம் என்று இரண்டு நிலைகள் உண்டு. இந்த துரியம் என்பது உடல் தூங்க மனம் நான் என்கிற உணர்விலே இருப்பது. தமிழிலே அறித்துயில் என்று சொல்வார்கள். அறி என்பது அறிந்த, தெரிந்த நிலை. துயில் என்பது உறக்கம். உடல் உறங்கிய நிலையிலே தன்னை மறந்து இருக்கும். ஆனால் மனம் அந்த விழிப்பு நிலையிலே நான் இருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு மட்டும் இருக்கும் நிலை வந்து துரியம். துரியாதீத நிலையிலே மனம் அந்த நான் என்கிற அந்த ஒரு உணர்வு கூட உள்ளே ஆன்மாவிலே லயக்கப்பட்டு தானாய் தன்மயமாய் இருக்கக்கூடியான நிலைதான் துரியாதீதம். ஆக மனிதர்கள் இந்த விழிப்பு, கனவு, உறக்க நிலையிலேயே வாழ்நாள் முழுக்க கழித்து விடுகிறார்கள். துரியம், துரியாதீதம் என்கிற நிலைக்கும் மனதை கொண்டு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். துரிய நிலை, துரியாதீத நிலைக்கு மனம் செல்லும்போது அது பரிசுத்தப்படுகிறது, புனிதமான வாழ்க்கையாக அமைகிறது.